கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்றைய மன்னா அவரை அமர்த்த விடாதிருங்கள். பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. பலிபீடத்திலிருந்து எழும் அக்னியானது சிவஜீவியத்திற்காக நாம் கொண்டிருக்க வேண்டிய பரிசுத்த வைராக்கியத்தை குறிக்கிறது எனலாம். பரிசுத்த அக்னியிலிருந்து புறப்படும் ஜபங்களும் எப்பொழுதுமே அதிசயக்கத்தக்க பலன்கள் உண்டாக்குகின்றன. அவை நான்கு விதங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றன. சத்தங்கள் பூமிக்குரிய சத்தங்கள் அல்ல, பரலோக சத்தங்கள் அல்லது பரலோக தூதுகள் ஆகும். பிரசங்க மேடையில் இருக்கும் பிரசங்கிமார்கள் அனலற்ற சாரமற்ற தூதுகள் அழிக்கிறார்கள் எனில், பரிசுத்த பூமியில் தங்கள் முழங்கால்களை முடக்கும் ஜப வீரர்கள் இல்லாதிருப்பதே அதற்கான ஒரு காரணமாக இருக்கக்கூடும். உன்னதமான பரிசுத்திற்கான வைராக்கியம் கொண்ட ஜப வீரர்கள் எழும்பி யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புவார்களாக. பரிசுத்தின் பிரசங்கமார்கள் கிடைக்க பெறும் பொருட்டாக தங்களுடைய வல்லமையான ஜபங்களினால் கிருபாசனத்தை பலவந்தம் செய்யக்கூடிய பரிசுத்த புருஷர் நமக்கு தேவை. இடி முழக்கங்கள் இவை சத்துருக்களின் மேல் நமக்கு கிடைக்கும் மாபெரும் ஜெயத்தை குறிக்கின்றன. சாத்தான் தான் ஜெயம் பெற்றவன் என்பது போல தோன்றும் அளவிற்கு இன்று கர்த்தருடைய சபை ஏன் ஒரு உணர்ச்சி பெற்ற தோற்கடிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. ஒரு பரிசுத்தமான தீட்டுப்படாத ஜீவத்திற்கென்று தங்களையே முற்றிலுமாக அர்ப்பணித்திருக்கும் ஜபம் மாந்தர் போதுமான அளவு இல்லை என்பது அதன் காரணமாகும். தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த தெளிவான தரிசனத்தையுடைய பரிசுத்தவான்கள் எழும்புகிறார்கள். கிருவாசனத்துக்கு நேராக அவர்கள் அணிவகுத்து வெற்றி நடை போடுவார்களாக. அப்படியானால் தேவன் வெகு விரைவில் பரலோகத்திலிருந்து இடிமுழக்கமிட்டு தம்முடைய சத்துருக்களை எல்லாம் தூக்கடிப்பார். மின்னல்கள் இவை சாத்தானின் சேனைகள் தோற்கடிக்கப்படுவதை குறிக்கின்றன. தங்களுடைய தூய்மையான ஜீவத்தின் ஜப ஜீவியத்தினாலும் அந்தகார சக்திகளை கீழே விழத்தள்ளும் பரிசுத்தவான்களை தேவன் எவ்வளவாக தேடிக்கொண்டிருக்கிறார். அருமையான பரிசுத்தவானே, தூசியை உதறிவிட்டு மருத்துவரை விட்டு எழும்பி ஜபிப்பீராக. சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுவதை காணும் வரை தொடர்ந்து ஜபித்துக் கொண்டிருப்பீராக. பூமி அதிர்ச்சி இது பழுதற்ற ஜீவியம் செய்யும் ஜப மாந்தர் மட்டுமே இவ்வுலகத்தை கிறிஸ்துவுக்காக அசைக்க முடியும் என்பதை காண்பிக்கிறது. அநேகர் ஜபிக்கிறார்கள், இருப்பினும் ஏன் ஒன்றும் சமவைப்பதில்லை. சிலர் ஜபத்தில் பிசாசை அதட்டுகிறார்கள், ஆனால் அவர்களில் மனை போல் இருக்கும் ரகசிய பாவங்களை கண்டு பிசாசானவன் நகைத்து அவர்களை பதிலுக்கு மறுபடியுமாக அதட்டுகிறான். மெய்யாகவே நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் இன்னமும் பெரிய ஆவிக்குரிய பூமி அதிர்ச்சியை அனுப்பி கிறிஸ்துவுக்காக உலகத்தை அசைக்க விரும்புகிறார். ஜான் வெஸ்லி ஒரு விசை இவ்வாறு கூறினார், பாவம் செய்வதற்கு மட்டுமே அன்றி வேறெதற்கும் பயப்படாதவர்களும் தேவனை தவிர வேறு ஒன்றையும் நேசியாதவர்களுமான 100 பேரை எனக்கு தாருங்கள். அவர்கள் எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தாலும் அவர்களால் கிறிஸ்துவுக்காக உலகத்தை அசைக்கவும் பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் கூடும். நாம் ஒரு பழுதற்ற ஜீவியம் செய்வதற்கு தேவன் தாமே நமக்கு உதவி செய்து அதன் மூலம் நம் ஒவ்வொருவரையும் பசும் பொன்னாலான தூப கலசமாக்குவாராக. அதன் மூலம் நம்முடைய ஜபங்கள் பரலோக தூபத்தை போல சத்தங்களையும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் பூமி அதிர்ச்சியையும் உண்டாக்குவதாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.